ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக்னா, 6th month பாப்பாவோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அம்மாவுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் உடம்புல நடக்கும், பாப்பா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க, அதை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக இது வரைக்கும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பாப்பாவோட வீக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீக் வந்து 21 weeklருந்து 24th weekன்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரைமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் ஃபினிஷ் ஆகுது. மந்த் வைஸ் பார்த்திங்கன்னா 6th month சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இது வீக் படி கால்குலேட் பண்ணால். இந்த மந்த்து நம்ம பாப்பாவோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 500 கிராம்ஸ்க்கு மேலே இருக்கும். 500 to 600 கிராம்ஸ் ஆஃப் கேஜ் கிட்டே இருப்பாங்க. ஃபுல் வெயிட் ஓவராக தலை கால் எல்லாமே சேர்த்து. அவங்களோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்ன் சைஸில் இருப்பாங்க, மக்காச்சோளம் சைஸில் இருப்பாங்க பாப்பா. ஸோ நல்லா வளர்ந்துருப்பாங்க. இந்த மந்த்லேருந்தான் நல்லா வளர ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மந்த்லேருந்து பாப்பா வந்து அவங்களே சுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க தானாகவே. ஏன்னா சுவாசக்குழாய் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்ருக்கோம். நுரையீரலும் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ அவங்களே சுவாசிக்க ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாசக்குழாய் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்காது. இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு 9th month தான் ஃபினிஷ் ஆகும். இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகி எண்டு அந்த 9th month வரைக்கும் வளர்ந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஐப்ரோஸ்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கும். நகம் கால் அதெல்லாம் ஆல்ரெடி வளர்ந்துட்டுருக்கும். நகைலாம் சொன்னோம், இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க பாப்பா. எல்லா பார்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகும், மசில்ஸ்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு நல்லாவே காது கேட்கும். இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம். நீங்கள் டெய்லியும் பாப்பாக்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க, யாரும் இல்லாதப்போ பாப்பாக்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் மூமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மந்த்லேருந்து நல்லா காது கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல நல்ல புக்ஸு, நெக்ஸ்ட்டு நல்ல சாங்ஸு நல்லதாக பேசுங்க பாப்பாக்கிட்ட. ஸோ அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அம்மா வந்து அதிகமாக பாப்பாக்கிட்ட பேசிகிட்டே இருந்தோன்னா அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னாலுமே அவங்க நம்ம வாய்ஸ் கேட்டாலே அவங்க ஒரு சிரிப்பாங்க, இல்லைனா வந்து அமைதியாகிடுவாங்க, தேடுவாங்க எங்கே நம்ம அம்மா வாய்ஸ் கேட்குதே, எங்கே கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறையா பேசிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மந்தில் தான் மூமெண்ட் வந்து நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நல்லா அடிக்கடிக்கு உதைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் தான் இந்த மந்த்து பேபியோட டெவலப்மெண்ட். அம்மாவுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மந்தில் தான் நம்ம வந்து நல்லாவே வெயிட் போடுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 kgs வரைக்கும் வெயிட் போட்டிருக்கணும். அப்படி இன்கேஸ் வந்து வெயிட் போடலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வெயிட் அதிகமாக போகக்கூடாது. அதாவது நீங்கள் நார்மலாக டெலிவரிக்கு அதை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் இருந்திருப்பீங்க, அந்த வெயிட்லேருந்து இந்த வெயிட் வந்து ஒரு 6 to 7 kgs வச்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வெயிட் அதிகமாக போட்டுட்டா. அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கும் கையும் கால் மூஞ்சிலாம் நல்லா வீக்க ஆரம்பிச்சிட்ருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ்ன்றதுக்கும் இப்போ இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். மூஞ்சிலெல்லாம் வீக்க வந்துட்ருக்கும், கால்லையும் வந்து நல்லா வீக்க வர ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும். ஏன்னா வந்து வெயிட் அதிகமாகிறதுனால கால் வீக்கம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதுகுவலி கம்பல்சரி இந்த மந்த்லேருந்து லாஸ்ட் மந்த் வரைக்குமே இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பை வந்து விரிய விரிய நம்மளுக்கு முதுகுவலி ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இது பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் வந்து வலிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க தவிர பயப்பட தவிர, பாப்பா வந்து கீழே இறங்குறாங்களே ஸோ அதனால் வந்து வலிக்கும். நம்மளுக்கு வந்து வெயிட் ஏற ஏற நம்மளுக்கு அடி வயிறும் வலிக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு அப்புறமா நார்மலாக இருந்தீங்கன்னா சரியாயிடும். இன்கேஸ் பாப்பாவோட தலை வந்து கீழே திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் வயிறு வலிக்கும். பாப்பா கிக் விட்டாங்கன்னா வயிறு வலிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சரியாயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்ல. இந்த மந்த்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து நல்லா பசிக்கும். போன மந்தில் அவ்வளோவா பசி எடுக்கும், பட் ஆனால் அவ்வளோவா பசிக்காது. இந்த மந்த்லேருந்து ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாப்பிட்றத நல்ல ஃபுட்டாக ஹெல்த்தி ஃபுட்டாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இதுதான் மதர்ஸ்க்கு இருக்கிற சேஞ்சஸ் 6th month டெவலப்மெண்ட். ஸோ இது முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 7th month ப்ரெக்னென்சி போட்டிருக்கேன் பாருங்கள், பாப்பாவோட டெவலப்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.